அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள், திடீர்னு ஒரு சந்தேகம் வரலாம். நேத்துக்குத்தானே நேருவோட பிறந்த நாள், இவன் இன்னைக்கு இதை டைட்டிலா வச்சுக்கிறானே அப்படின்னு. கரெக்டு இல்லை? பாருங்க, தீபாவளிக்கு மற்ற இந்து பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லாதவர்கள் அவங்கெல்லாம் கூட நேரு பிறந்த நாளுக்கு நிறைய இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு என்னென்னவோ அடிச்சு விட்டுக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இதுல காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து நேருவின் பிறந்த நாளுக்கு ஒரு செய்தி ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்கின்றார்கள். அது ட்விட்டர்னு பேர் இருந்த வரைக்கும் ட்வீட்னு இருந்ததுங்க, இப்போ வந்து எக்ஸ் எக்ஸ்னு சொல்லணுமா எனக்கு புரியல, அதனால ட்விட்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஒரு வார்த்தை வருகின்றது. சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் வந்து ஒரு பின்னோட தயாரிக்க முடியாத நிலைமையில இருந்தமா, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து இந்தியாவில் ஒரு தொழில் புரட்சியை உண்டாக்கி அப்படியே இந்தியாவை உச்சத்துக்கு கொண்டு வந்தாராம். ஏராளமான இந்த மின் திட்டங்களாகட்டும், தொழிற்சாலைகளாகட்டும், இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அப்படின்னு நிறைய புலகாங்கிதம் அடைந்து போட்டிருந்தாங்க. ஆனா உண்மை எப்படியா? சுதந்திரம் அடையும் போது நம்ம பின்னுகூட தயாரிக்கலையா? அப்புறம் எப்படிங்க செகண்ட் வேர்ல்டு வரும்போது ஏராளமான விஷயங்கள் இங்கேருந்து பிரிட்டனுக்கு போயிட்டு இருந்தது? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த படத்தை பாருங்க. இந்த கப்பலுடைய பெயர் ஜல் உஷா. இந்த கப்பலை இனாகிரேட் பண்றது அதே இவங்க சொல்ற பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரி, நெசர் வேற எங்கேயாவது கப்பல் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கப்பல் இந்தியாவிலே கட்டப்பட்ட கப்பல். சொல்ல போனா 1941 இந்த கப்பல் கட்டும் கம்பெனிக்கு அடிக்கல் நாட்டப்படுகின்றது. யார் அப்படின்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அவர் வந்து அன்றைக்கு காங்கிரஸ் பிரசிடென்டா இருக்காரு, அவர் தான் அடிக்கல் நாட்டுகின்றார். 1948 இந்த கப்பலை கட்டி முடிக்கிறார்கள். இத பண்டிதர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. எப்படிங்க, அப்ப அதுக்கு முன்னாடியே கப்பல் கட்டுற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம், இவங்க என்னடானா ஒரேடியா முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்க. ஆனா கேசி வேணுகோபால் அவர்கள் ஒரு பெரிய கப்பலையே சோத்துல மறைக்கலாம் அப்படின்னு பார்த்து நிற்கிறாரு. பின்னு கூட செய்ய முடியாத நிலைமையில் இருந்தது அப்படின்னு சொல்ல போனா, இந்தியர்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சதே நேருவினாலதான், இந்தியாவில் தொழிற்சாலை அப்படின்றதே நேர்வினால தான் வந்தது, அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது இப்படின்லாம் வந்து அளந்து விடுவாங்க போல இருக்கு. கேட்கிறவன் கெனையனாக இருந்தாலும் இப்படித்தான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பல வருஷங்கள் நாம அப்படியே தான் இருந்தோம், அதனால தான் வந்து இவங்க இப்படியே நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இங்க சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு டக்கு புக்குன்னு ஃபேக்ட் செக் பண்றதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுடைய பொய்யெல்லாம் 8 செகண்ட்லயே தூள் தூள் ஆகி விடுகின்றது. இப்படி சக்சஸ்ஃபுல்லா இருந்த அந்த கப்பல் கம்பெனி, இது வந்து பால்சந்த் ஹிராச்சந்த் அப்படின்றவர் ஆரம்பிச்சாருங்க. ஆனா 1961 நமது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதை தேசிய உடைமை ஆக்கிவிட்டார். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன சார் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இதெல்லாம் அரசாங்கம் தொடங்குவது தானே சார் நல்லதா இருக்க முடியும், இது எப்படி தனியார் கையில கொடுத்துடலாம், நீங்க வந்து பாஜகவுடைய வலதுசாரி பொருளாதாரத்துக்கு ஆதரவாக பேசுகின்றீர்கள் அப்படின்னு. ஆனா இப்படி வாய்கிழிய பேசுற பயிலுவ அத்தனை பேரும் பிஎஸ்என்எல் சிம் வச்சிருக்கியான்னு கேளுங்க, இல்லை அப்படின்வாங்க. இப்போ அந்த 4G 5G அதை விடுங்க, அதுக்கு முன்னாடியே இவங்க அதை தலைமொழிக்கிட்டு பிரைவேட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, ஃபோனை விடுங்க, பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் இருப்பா, இந்த அரசு பேருந்து வருகின்றதே எவன் பாவா, வெயிட் பண்ணாலும் அரை மணி நேரம் கழிச்சு போனாலும் நான் பிரைவேட் பஸ்ஸில் போகிறேன், நான் சீட்டெல்லாம் நல்லா குஷன் சீட்டு நல்லா வச்சுருப்பாங்க, கரெக்டாக டைமுக்கு போவாங்க, பாட்டு போட்டினே ஓட்டுவாங்க. ஏன் அப்பெல்லாம் வந்து அரசு துறை முக்கியம், இந்த பிரைவேட் எல்லாம் ஒதுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு டிவி சேனல்லாம் எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் பொதுக்க, ஐயோ ஐம் சாரி டிடி தமிழ் அதை பாக்குறீங்க, தனியார் சேனல் தானே பார்த்துருக்கீங்க, ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? அரசு துறை நிறுவனத்திலேருந்து வர எந்த விஷயத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க சொல்லுங்க. அப்போ நீங்களே கவர்மெண்ட் செக்டர்ல இருக்க எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி போட்டு பிரைவேட் செக்டர் தான் வேணும், அதுக்கு தான் எங்களுடைய ஆதரவு, அதுக்கு பின்னாடி தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிக்கின்னு, அப்புறம் கவர்மெண்ட் செக்டர் வந்து அது அரசாங்கத்துறையிலே இருக்க வேண்டும் விற்கக்கூடாதுன்னா அதெல்லாம் நியாயமா ப்ரோ, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறீங்களா? சொல்ல போனா அன்றைய தேதியில 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது ஆசியாவிலேயே நல்ல வளமான நாடாக இந்தியா இருந்தது. ஏன்னா இங்க இயற்கை வளங்களும் அதிகம், தொழிலும் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்ததுங்க. சும்மா இவங்க சொல்ற மாதிரிலாம் தொழில் அப்படின்றது இல்லாமல்லாம் கிடையவே கிடையாது, ஏராளமான தொழில்கள் இங்கு இருந்திருந்தன. ஜப்பான் வந்து அந்த 2nd உலக போர்ல பெருத்த அடி வாங்கி இருந்தது. ஆனா நமது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு அந்த சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிற சோசியலிஸ்ட், அந்த
யுஎஸ்எஸ்ஆர் இதெல்லாம் பார்த்து அரசு துறை மட்டும்தான் அப்படின்னு தனியார் துறையை ஊக்குவிக்காததனால்தான் இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் பல வருடங்கள் பின்தள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடங்கள் நாம் பின்தங்கி இருக்கிறோம் நண்பர்களே. ஆனா நரசிம்மராவ் அவர்கள், ஏ என் வர்மா அவர்கள் இவர்களது கூட்டு முயற்சி இதுலதான் வந்து அந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அதுக்கப்புறமாவும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக வந்த பிறகு நிறைய சிக்கல் இருந்ததுங்க. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வந்து நமது பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றம் கண்டிருக்கின்றது. இந்த தேசிய மயமாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அரசு துறையில கொண்டு வந்து ஏர் இந்தியா அதை எடுத்துங்க. இது வந்து டாடா இருந்த வரைக்கும் எவ்வளோ அருமையா இருந்தது. இதை வந்து நேஷனலைஸ் பண்றோம் அப்படின்னாங்க காங்கிரஸ். இப்போ அந்த ஏர் இந்தியானது ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது டிவிஎஸ் மோட்டார், அவங்க வந்து பஸ் விட்டுருந்தாங்க. அவங்க பஸ் வர டைம் பார்த்து நீங்க வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு மயமாக்கப்பட்டது என்ன ஆச்சு? அப்போ தனியார் துறைன்றது அந்த காலத்திலேயே இருந்திருக்கின்றது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாசப்படுத்தியது அந்த காங்கிரஸுடைய சோசியலிச பொருளாதார கொள்கைகள். வேணும்னா இப்படி சொல்லலாம், நாட்டை வந்து பொருளாதாரத்தில் பின்னடைய செய்ததில் ஒரு பெரும் பங்கு காங்கிரசுக்கும் அதுல பண்டிதர் நேருவுக்கும் இருந்தது அப்படின்னு. எல்லாமே வந்து அரசு துறையில் இருக்கணும் அப்படின்னா அந்த சோசியலிஸ்ட் ஹேங் ஓவர் காரணமாக. ரைட், அடுத்தது இந்த சோசியலிஸ்ட் அப்படின்ன உடனே கம்யூனிசம் தான் நமக்கு ஞாபகம் வருகின்றது. எல்லாம் இன்னைக்கு வந்து சைனா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம வீட்டில் வைக்கிற மைசூர் ரசம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். மைசூர்லயே வைக்கிறாங்க, நம்ம ஊர்ல வைக்கிறோம், ஆனா அது பேர் மைசூர் ரசம். அந்த மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ஆனா அங்க கம்யூனிஸ்டத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரே ஒரு சம்பந்தம் என்னன்னா அரசாங்கத்துடைய கண்ட்ரோல். ஆச்சரியமான விஷயம், சைனால வந்து எல்லா தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் எல்லாத்திலுமே இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று சொல்லி தெரியுமா, அவங்களுடைய ஆட்களுக்கு எல்லா கேடர்லையும் வேலை கொடுத்து வச்சிருக்கோம். இத்தனை பர்சன்ட் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க, பட் எல்லா மட்டத்திலையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஆளுங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்றத வெளிப்படையாவே வேவு பார்ப்பதற்கு. ஆனா இதையெல்லாம் மீறிதான் ஜாக்மா போன்றவர்கள்லாம் மேல வந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன ஆனாருன்னு தெரியல, அவர் இருந்துட்டு போட்டோம். இப்ப பாருங்க, இந்த சைனா பிளஸ் ஒன் அப்படின்ற பாலிசி, அதாவது இந்த கொரோனா காலத்துல தான் உலகம் ஒரு பெரிய படிப்பினையை கற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் கொண்டு போயிட்டு சைனாலேயே நீங்க வச்சு கூட்டிங்க. இப்ப சைனால ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா சப்ளை செயின் பயங்கரமா அடி வாங்குது, பார்ட்ஸ் வரமாட்டுது, எங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்போ சைனா பிளஸ் ஒன் அப்படின்றது எப்படின்னா, இனிஷியலா சைனா மட்டும் நம்பி இருக்காம கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும் மற்ற நாடுகள்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப சமீபமா இந்த உக்ரைன் வார் இதெல்லாம் ஆரம்பிச்ச பிறகு சைனாவை ஒட்டுமொத்தமா தலைமொழிகள்லாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றனர். இது சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க, பட் ஃபேக்ட்ஸ் அகைன் இதுதான் இந்த உண்மையை கூறுகின்றது. சைனா பார்த்தீங்கன்னா 2018 அவங்க நாட்டுல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 120 பில்லியன் வந்திருக்கின்றது. ஆனா கடந்த காலங்களில் அது வெகுவாக குறைந்து நெகட்டிவ்ல போயிடுச்சுன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா அங்கிருந்து முதலீடுகள்லாம் வெளியே செல்லுகின்றன. ஆனா அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2021-22 காலகட்டத்தில் இந்த வெளிநாட்டு முதலீடுகள் அப்படின்றது 400% அதிகரித்திருக்கின்றது. 65 பில்லியனாக இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்படியே அவருக்கு உள்ள கபுன்னு எரியும்னு நினைக்கிறேன். ஐயோ சைனா பாதிக்கப்படுகின்றது, அதை விட அதிகம். ஐயோ இந்தியாவில் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஆமாங்க, சீனா கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டே இருந்து ஃபவுண்டேஷனுக்கு என்னன்னு கூட வாங்கிக்கணும், சீனா கிட்டே இருந்து நிறைய இறக்குமதி பண்ணோம் அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தவங்க தானே இவங்க. இங்க இருக்கிற தொழிலாளிகள், தொழில் நிறுவனங்கள் இதெல்லாம் ஊத்தி மூணுனாலும் பரவாயில்ல, சைனால இருந்து இறக்குமதி பண்ணணும். எந்த ஒரு லோ ஐக்கியம் இருக்கவனாவது வந்து வெளிநாட்டுல இருந்து அதிகமா இறக்குமதி பண்ணு அப்படின்னு அட்வைஸ் கொடுப்பானா? உள்ளூர்ல தயாரிக்கணும், நம்ம ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளில போகக்கூடாது, இப்படித்தானுங்க யாரா இருந்தாலும் யோசிப்பான். ஒண்ணுமானாங்க, ஒரு எழுத படிக்கவே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் கேளுங்க, அப்பா வெளிநாட்டுல இருந்து வரணுமா இல்ல இங்கே தயாரிக்கணுமா அப்படின்னு கண்ணு மூடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைத்தியகாரத்தனமா இருக்கு, நம்ம ஊர்ல தான் தயாரிக்கணும். அந்த ஒரு காமன் மேன் அவங்களுக்கு இருக்க ஐக்கியம் கூட நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்லையான்னு நினைக்கும் போது கொடுக்காது, அவங்க பிரச்சனை, நாம என்ன பண்ண முடியும்? இதற்கு ஒரு காரணம் அப்படின்றது சைனால பிராக்டிஸ் பண்ணப்படுகின்ற கம்யூனிசம்னு சொல்லலாம். கம்யூனிசம் எங்க இருந்தாலும் நாசமா போகும் அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம், பக்கத்திலே இருக்காங்க நம்ம சகாவுக்கள். கேரளா கோர்ட்ல அரசு அதிகாரி சொல்கிறார், சார் பயங்கரமான ஃபினான்சியல் டிஃபிகல்டிஸில் இருக்கும்,
பென்ஷனே கொடுக்க முடியல. யாரு? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல வேலை பார்த்து டிரைவர் கண்டக்டர் மற்ற தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, பென்ஷன் கொடுக்க முடியல சார், காசு இல்லை. சரி, எதுக்கு இது மட்டும் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கின்றது. இது வந்து கேரள அரசாங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அவங்களுடைய நிறுவனம். அது இதுல வந்து நீங்க முதலீடுகள் செய்யலாம், வட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, மெச்சூரான டெபாசிட்டுக்கு கொடுக்கறதுக்கு காசு தடமாட்டமா இருக்குதான். கோர்ட்ல சொல்றாங்க, ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கெல்லாம் பணம் இருக்குது உங்களுக்கு, இதுக்கு பணம் இல்லையா? எதுக்கு பணம் வேணுமோ அதை ஒழுங்கா செலவு பண்ணுங்க, தேவையில்லாத ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் செலவு பண்ணாதீங்கன்னு கோர்ட்ல சொல்ற நிலைமை. அப்படின்னா ஃபங்க்ஷன் கேக்குறீங்களா? இந்த கேரளியம் அப்படின்ட்டு சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. நம்ம உலகன் நாயகன் அவர் கூட சகாவு பினராயி விஜயனோட போயிட்டு அப்படியே நானும் ஒரு மலையாளி அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதைத்தான் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காசு இருக்குது, பென்ஷன் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னா என்னங்க நியாயம் இது அப்படின்னு. ஆனால் இவங்க சொல்லிக்கிறாங்க, பாருங்க கேரளா மாடல், கம்யூனிஸ்ட் மாடல் அப்படின்னு இங்க இருக்கிற டோலர்கள்லாம் பெருமையா பேசினுக்கிறாங்க. ஓ, திவாலார நிலைமையில இருக்கிறியா, இதுதான் வந்து உங்களுடைய கேரளா மாடலுடைய பெருமையா, பென்ஷன் கொடுக்கறதுக்கு காசு இல்லையா. இவங்க பேசுறாங்க கேரளா மாடல் அப்படின்னு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தாலோ இல்ல கம்யூனிஸ்டுகள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாடு நாசமா போயிடும். ஏன்னா காங்கிரஸ் ஆரம்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டை நம்பி இருந்தது. எஸ்பெஷலி இந்த 69 அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது. இந்த பக்கம் இந்திரா காங்கிரஸ், இந்த பக்கம் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், காங்கிரஸ் ஓன்னு சொல்லுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் காமராஜர் காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் அவங்க தயவுல தான் பல மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய நிலைமை இருந்தது இந்திரா காந்தி அவர்களுக்கு. அஃப்கோர்ஸ் நேரு அவர்கள் என்ன பண்ணாரு, ஆரம்ப காலத்திலேருந்தே கம்யூனிஸ்ட்னா அப்படியே வழிஞ்சிருவாருங்க அவரு. முக்கியமா இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அகாடமிக்கு, இந்த இடத்துல எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனை உடையவர்களை கொண்டு போய் போட்டது தான் நாட்டுக்கு பண்ண மிகப்பெரிய தவறுன்னு சொல்லணும். அதை வந்து திருத்துவதற்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. அட்லீஸ்ட் இந்த பாஜக அரசாங்கம் வந்து சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க பார்த்தா, பாட்டு நிதானமா வேலை செஞ்சு நிக்கிறாங்க, என்னத்தை பண்றது. ரைட், அடுத்தது இந்த செய்தியை பாருங்க. பொருளாதார மேதை ப சிதம்பரம் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்ப இந்த புதிய சட்டங்கள் கொண்டு வராங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போ இதில் எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்கு. ஒன்று, பழைய பீனல் கோடு இந்த சிஆர்பிசி இதில் இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் தான் இது அப்படின்னு சொன்னால் அதை எங்கே எதிர்க்கணும் நீங்கள், அதே தானே இது. அப்புறம் என்ன வந்தது? ஆனால் இதில் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ நான் இதெல்லாம் படிச்சு பார்த்தேன், இப்படி கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்களே அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒரே புஸ்தகத்தை தான் படிச்சாங்களா, இல்லை இவர் காப்பி பேஸ்ட்னு சொல்கிறாரு. சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த புள்ளி கூட்டணியில் இருக்க எல்லாமே சேர்ந்து இது வெறும் காப்பி பேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள் தவிர, அவங்க அன்றைக்கி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படிங்க காப்பி பேஸ்ட், எப்படி கடுமையான சட்டங்கள் ஆகும்? ஒருவேளை அவங்களுக்கு பழைய சட்டங்கள் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்குமோ, அதனால் புதுசாக பார்த்த உடனே மெர்சல் ஆகிட்டு இது கடுமையான சட்டங்கள்னு சொல்கிறாங்களோ, இந்த லட்சத்தில் இருக்குது புள்ளி கூட்டணி என்னத்தை சொல்கிறது. அடுத்தது இதை பாருங்க, இது வந்து பாடகர் டி எம் கிருஷ்ணா அவர்கள் அப்படியே கவலையுடன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த தீப ஒளி திருநாள் அதை வந்து எப்படி கொண்டாட முடியும்? பாலஸ்தீனத்துல வெளிச்சம் அப்படின்னாலே அது தாக்குதலின் அடையாளம், அந்த மக்கள்லாம் அவ்வளவு செத்துனுக்கிறாங்க, இதுல போய் இந்த ஒளி திருநாளை கொண்டாட முடியுமா அப்படின்னு ரொம்ப சோகமா. ஆனா அவர் கழுத்துல போட்டிருக்க துண்டு, முதல்ல இந்த போட்டோ பார்த்த உடனே இது சின்ன வயசு யாசர் அராஃபத்து போட்டோ போலகுது அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறமா தான் கிட்ட பார்த்த உடனே தெரிஞ்சது, ஆஹா இது நம்ம பாடகர் டி எம் கிருஷ்ணா அப்படின்னு. அகைன் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டால், சரி இந்த பாலஸ்தீனில் இருக்க மக்கள் மட்டும்தான் செத்துனுக்கிறாங்களா? ஏ அவங்களுடைய ஆர்குமெண்ட் படி இந்த உக்ரைனில் கூட இந்த வார் ஆரம்பித்த உடனே நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த ஜெலன்ஸ்கி கூட ஐயோ ஆஸ்பத்திரி மேலே குண்டு போட்டாங்கோ, அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் குண்டு போட்டாங்கோ அப்படின்ட்டு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வச்சு என்னென்னோ காமிச்சிருந்தார்ல, அந்த வருஷம்லாம் நீங்கள் தீபாவளி கொண்டாடினீங்களா இல்லையா? ஏங்க இலங்கையில தமிழர்களை கொத்து கொத்தா கொண்டாங்க, அப்ப நீங்க வந்து தீபாவளி கொண்டாடினீங்களா இல்லையா? அதனால பாலஸ்தீன மக்களுக்கு ஒண்ணுனா மட்டும் அப்படியே பொங்கி வழிஞ்சிடுறீங்க நீங்க. ஏன் இலங்கை தமிழர்கள் சாகும் போதெல்லாம் அது உங்க கண்ணுக்கு தெரியலையா, இல்ல வந்து அவங்க செத்தா போட்டோம் அப்படின்னு விட்டுட்டீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்வாரோ தெரியல. சரி இருந்துட்டு போட்டோம். அடுத்தது இதுதாங்க, ஆஹா ஆஹா என்ன ஒரு எளிமை, கையில் பாஸ்போர்ட்டுடன் எளிமையாக வந்த நடிகர் விஜய்.
பாஸ்போர்ட்டை நம்ம தூக்கிட்டு வராம இப்படி மற்றவங்கள்லாம் ஒரு ஆளை வச்சு தூக்கிட்டு வருவாங்களா? அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாஸ்போர்ட்டை அவங்க தாங்க தூக்கிட்டு வருவாங்க, அவங்கவுங்க பாஸ்போர்ட்டை. இதெல்லாம் மற்றவங்க கிட்டே குத்துற முடியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம கூட வரங்க யாரோ ஒருத்தர்கிட்ட குத்துறப்பா இந்தா அப்படின்னா, நீங்கள் அங்கே உள்ள நுழையும் போது செக் பண்ணும்போது வேர் இஸ் யுவர் பாஸ்போர்ட் அப்படின்னு கேட்பான். இதோதான் என் கைத்தறி எடுத்துகிட்டு வர்றாரு, நீ எதுக்கு இங்கே வந்தால் முதல்ல கியூ விட்டு வெளில போ அப்படின்மா. அதுக்குள்ளே இங்கே பாருங்க, குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாடிய சிவகார்த்திகேயன், கரெக்ட். நான் வந்து 4வது தெருவில் தீபாவளி கொண்டாடினேன், என் ஒய்ஃப் வந்து 7வது தெருவில் கொண்டாடினாங்க, என் புள்ள வந்து 11வது தெருவில் கொண்டாடினா, அப்புறம் என் மருமவ வந்து 13வது தெருவில் கொண்டாடினாங்க. நாம எல்லாருமே இப்படி தானே கொண்டாடிங்கிறோம். சிவகார்த்திகேயன் மட்டும்தான் குடும்பத்தோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறாரு போல. இது இந்த சினிமாக்காரங்களை தூக்கி வச்சு ஆடுறது அப்படின்றது இந்த ஊடகங்களுக்கு அப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி. காரணம் நாம தான். இதுக்கு லைக் போட்டுக்கின்னு ஷேர் பண்ணிக்கின்னு ஆஹா ஓஹோ அப்படின்னு புலகாங்கிதம் அடைகிறோம் பாருங்க. நம்ம புத்திய என்ன வேணா பண்ணிக்கோங்க. கடைசியாக அண்ணன் திருமா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, சாதிய வன்கொடுமைகள் ஆட்சியை பொறுத்து நடப்பதல்ல. ஓ, அப்ப எதை பொறுத்து நடப்பது? ஏங்க என்னதான் கூட்டணி கட்சிக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் இப்படியா? நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி திமுக ஆட்சியில் ஜாதிய வன்கொடுமைகள் அதிகமாகிவிட்டன. நம்ம பார்த்தோமே திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதிகளெலாம் வந்து ஏராளமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வேங்கை வெயலா அதுக்கு வந்து என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் வந்து திருமா அவர்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு. கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லிக்கின்னு தன்னை நம்பி வந்த மக்களை இவர் வந்து காப்பாற்றாமல் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துருமோ அப்படின்றதுக்காக இப்படி சொல்லிட்டாரோ? ஆட்சியை பொறுத்து வருவதில்லை, அப்போ என்ன எல்லா ஆட்சியிலையும் வருதுன்னு அர்த்தமா? இப்போ இதெல்லாம் கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இதுகளை எப்போதான் முடிவு கட்டுவது? என்னதான் முடிவு? அதையாவது சொல்லுங்க. அன்னைக்கு அந்த வீடியோவில் பேசின மாதிரிலாம் முடிவு சொல்லக்கூடாது. ஒரு கான்க்ரீட்டான சொல்யூஷன் வேணும் ஜாதிய கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு. ஆனால் இதை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். 60 அடி கொடிக்கம்பம் இதுதான் வந்து லட்சியமாக இருக்கு போல இருக்கு. மீண்டும் அடுத்த போல சந்திப்போம். வணக்கம்.